பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் ஆச்சாரிய வைபவம் என்கிற இந்த நிகழ்ச்சியில் நாம் வைணவ ஆச்சாரிய பெரியோர்கள் பலரின் திவ்ய சரித்திரங்களையும் அவர்கள் செய்த அருண் தொண்டுகளையும் அவர்களின் உயர்வுகளையும் அவர்களின் உபதேச மொழிகளையும் பார்த்து வருகிறோம் ஸ்ரீராமானுஜர் திருமலை யாத்திரையாக கிளம்பி தன்னை வளர்த்த ஊரான மங்களமான சத்தியவிரத கஷேத்திரம் என்கிற திருக்கச்சி மாநகருக்கு காஞ்சிபுரத்திற்கு வந்து சேர்ந்தார் தேவ பெருமாள் ஆலயத்திற்குள் செல்வதற்காக இருக்கக்கூடிய அந்த மலையை கண்டார் ஏராளமான படிக்கட்டுகள் உடைய அந்த மலையை பார்த்து அசேஷ கிரிராஜாய ஸ்ரீஹஸ்திகிரே நமஹ என்று முதலில் வணங்கிக் கொண்டார் மலைகளுக்கு எல்லாம் தலைவனாக இருக்கும் அத்திகிரிக்கு நமஸ்காரம் என்று அந்த மலையையே வணங்கி கொண்டு வைய மாளிகையில் எழுந்தேறி திருக்கச்சி நம்பிகளை முன்னிட்டு கொண்டு உலகமேத்தும் ஆழியான் அத்தியூரான் என்று ஆழ்வார் போற்றும்படியான தேவப்பெருமாளின் மூலஸ்தானத்தை அடைந்தார் எதிராஜர் அத்தியூரான் புல்லை ஊர்வான் அணிமணியின் துத்திசேர் நாகத்தின் மேல் துயில்வான் முத்தி மறையாவான் மா கடல் நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான் எங்கள் பிரான் என்று எதிராஜர் தன்னுடைய தெய்வமான தேவப்பெருமாளை ஆழ்வாரின் பாசுரங்களால் போற்றி கொண்டார் மேலும் பெரியாழ்வார் அருளி செய்த திருப்பல்லாண்டு என்கிற அந்த பனிரண்டு பாசுரங்கள் உடைய பிரபந்தத்தையும் திருக்கச்சி நம்பிகள் அருளி செய்த வரதராஜ அஷ்டகத்தையும் தேவப்பெருமாளின் திருமுன்பு விண்ணப்பித்து கொண்டார் எதிராஜர் நெடு நாட்கள் கழித்து ஸ்ரீராமானுஜனை இவ்வாறு எதிராஜனை கண்ட பூரி போடு தேவப்பெருமாள் ஏற்கனவே பூரித்த திருமுக மண்டலமும் புன்சிரிப்பு தவழும் அந்த முக கமலமும் மேலும் மேலும் மலரும்படியாக தன்னுடைய பிள்ளையான ராமானுஜனை பார்த்து பெரும் அருளை புரிந்தார் ஸ்ரீராமானுஜர் நெடுநாட்கள் கழித்து காஞ்சிபுரத்துக்கு வந்திருந்தபடியால் மூன்று தினங்கள் திருக்கட்சி நம்பிகளோடும் பெருந்தேவி நாயக்கனோடும் கூட காஞ்சிபுரத்திலேயே வாசம் செய்தார் மூன்று தினங்களும் சத்யவிரத கஷேத்திரத்திலேயே இருந்து கொண்டு பெருமாளையும் தாயாரையும் வணங்கி கொண்டு திருக்கட்சி நம்பிகளோடு பெருமாள் தாயார் குணங்களை உரையாற்றிக் கொண்டு அங்கேயே எழுந்தருளி இருந்தார் மூன்றாவது தினம் திருமலைக்கு பயணப்பட வேண்டும் என்கிற ஆசையோடு பெருமாளிடம் வந்து உத்தரவு கேட்டு அடியேன் பெரிய திருமலைக்கு விடை கொள்ளுகிறேன் என்று கேட்டு கொண்டார் உடையவர் உடனே தேவ பெருமாள் எதிராஜரை பார்த்து சென்று வணங்குமினோ சேனுயர் வேங்கடத்தை என்று வாழ்த்தி விடை கொடுத்து அனுப்பினார் பெருமாளின் மரியாதைகளையெல்லாம் பெற்றவராக மிகவும் சந்தோஷத்தோடு முதல் திருமலை யாத்திரையை தொடங்கினார் எதிராஜர் காஞ்சிபுரத்தில் இருந்து கிளம்பி திருமலைக்கு எழுந்தருள சென்று கொண்டு இருந்தார் தம்முடைய சிஷியர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு வனப்பிரதேசமான திருமலையை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார் அப்போது காட்டு பிரதேசமாக திருமலை இருந்தபடியால் திருமலைக்கு செல்லும் வழி தவறி போய் இவர்கள் திகைத்து ஒரு இடத்தில் வந்து நின்று விட்டார்கள் அந்த இடத்தில் ஒரு ஏற்றம் இறைப்பானை கண்டார்கள் தோட்டத்தில் ஏற்றம் போட்டுக்கொண்டு நீர் இறைத்துக்கொண்டு ஒருவன் இருந்தான் அவனை கண்ட உடனேயே இராமானுஜருடைய சிஷியர்கள் அனைவரும் அவனை பார்த்து ஐயா திருமலைக்கு செல்லும் வழி எது என்று கேட்டார்கள் உடனே அந்த ஏற்றம் இறைப்பான் சரியான ஒரு வழியை தெளிவாக அவர்களிடம் கூறினான் அந்த ஏற்றம் இறைப்பானிடத்திலும் அப்போது இராமானுஜருடைய கட்டாட்சம் விழுந்தது ஏனென்றால் பரமபதத்திற்கு செல்லக்கூடிய ஒரு ஜீவன் அந்த ஜீவனை அமானவன் என்கிற ஒரு தேவன் இதுதான் வைகுந்தத்திற்கு வழி என்று காட்டுவான் அதே போல திருமலைக்கு வழிகாட்ட இவன் ஒரு அமானவ தேவனை போல இருக்கிறானே என்று வியப்படைந்தார் எதிராஜர் அந்த தோட்டத்தில் ஏற்றம் இறைப்பானை கண்டு அவனை கையெடுத்து கும்பிட்டார் எதிராஜர் அந்த எதிராஜருடைய இப்பேற்பட்ட பரம சாத்வீகத்தை கண்டு சிஷ்யர்களும் அந்த ஏற்றம் இறைப்பானை கும்பிட்டார்கள் உடனே அந்த ஏற்றம் இறைப்பான் திருமலைக்கு செல்லக்கூடிய அவர்களையே கண்டு நமஸ்காரம் செய்தான் அவ்வளவு பேர்களும் சரியான வழியை அவனிடம் இருந்து தெரிந்து கொண்டவர்களாக அவன் காட்டிய வழியிலேயே திருமலையின் அடிவாரத்தை வந்து அடைந்து விட்டார்கள் அந்த ஏற்றமிரைப்பான் சொன்ன வழி சரியாக இருந்தது வனப்பிரதேசமான திருமலையின் அடிவாரத்தில் திருத்தாழ்வரையில் வந்து தங்கிவிட்டார் உடையவர் நேராக தன்னுடைய சிஷ்யர்களை அழைத்து கொண்டு திருமலையில் கபில தீர்த்தம் என்கிற ஒரு இடத்திற்கு வந்து சேர்ந்தார் இந்த கபில தீர்த்தமானது மலை ஏறும் வழியில் திருமலையின் தெற்கில் எல்லா பாபங்களையும் போக்கக்கூடிய ஒரு புண்ணிய தீர்த்தமாக உள்ளது இந்த தீர்த்தத்தின் கரையில் நம்மாழ்வார் முதலான ஆழ்வார்கள் பதின்மரும் அர்ச்சாவதாரமாக இருந்து கொண்டு இன்றளவும் திருமலையை சேவித்த வண்ணம் எழுந்தருளி இருக்கிறார்கள் அதனால் இந்த கபில தீர்த்தத்திற்கு ஆழ்வார் தீர்த்தம் என்கிற மற்றொரு பெயரும் உண்டு முதன் முதலில் திருமலையை அடைந்த ஸ்ரீ ராமானுஜர் இந்த ஆழ்வார் தீர்த்த கரைக்கு வந்தார் புண்ணியமான இந்த தீர்த்தத்தில் நீராடினார் பன்னிரு திருமண் காப்புகளை எட்டுக்கொண்டு தன்னுடைய பெருமாளுக்கு நன்றாக திருவாராதனத்தை செய்தார் ஸ்ரீ ராமானுஜர் அப்போது உடனே திருமலையின் மேல் ஏறாமல் திருமலையை கீழே இருந்தே வணங்கிக் கொண்டு இருந்தவாறு ஆழ்வார்களின் அந்த சந்நிதியிலேயே எழுந்தருளி இருந்தார் ஸ்ரீராமானுஜர் உலக புகழ் பெற்றவர் அவருடைய மகிமைகளையெல்லாம் அந்த தேசத்து அரசனான விட்டல தேவன் நன்றாக அறிந்திருந்தான் அவன் தன்னுடைய மந்திரிமார்கள் மூலமாக எதிராஜர் எம்பெருமானார் திருவரங்கத்தில் இருந்து திருமலை யாத்திரையாக புறப்பட்டு மலை அடிவாரத்தில் கபில தீர்த்த கரையில் தங்கி இருக்கிறார் என்பதை அவன் கேள்விப்பட்டான் அப்பேற்பட்ட மகா புருஷரை தான் நேரே சென்று வணங்க வேண்டும் என்று அந்த விட்டல தேவராஜா உடனே விரைவாக தன்னுடைய அரண்மனையிலிருந்து கிளம்பினான் நேராக ஸ்ரீ ராமானுஜர் எழுந்தருளி இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தான் மகா மகிமையுடைய எதிராஜரை மனித தன்மைக்கு அப்பாற்பட்ட அவருடைய தேஜஸையும் பெருமையையும் கண்டு அந்த விட்டல தேவராஜா அப்போதே ஸ்ரீ ராமானுஜரின் திருவடி தாமரைகளில் விழுந்து தன்னை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் மிகவும் கருணை உடைய அந்த விட்டல ராஜாவை நன்றாக கடாட்சித்து அவனை தன்னருகில் அழைத்து அவன் வந்த அன்றைய தினமே அப்பொழுதே அந்த கணமே அவனுக்கு பஞ்ச சம்ஸ்காரங்களையும் செய்தார் அந்த விட்டல ராஜாவிற்கு தோள்களில் சங்கு சக்கர பொறி ஒற்றுவது தொடக்கமாக அவனுக்கு பஞ்ச சம்ஸ்காரங்கள் என்கிற வைணவ தீட்சையை அழித்து நன்றாக திருவருள் புரிந்தார் எதிராஜர் விட்டல மிகவும் சந்தோஷப்பட்டான் ஏராளமான செல்வங்களையெல்லாம் எதிராஜரின் திருவடிகளுக்கு அர்ப்பணித்தான் மேலும் விளமண்டியம் என்கிற முப்பது வயல்கள் கொண்ட கிராமத்தையும் தன் குருவான எதிராஜரின் திருவடிகளுக்கே காணிக்கையாக சமர்ப்பித்தான் அந்த விட்டலதேவன் என்கிற அரசன் ராஜா விட்டலதேவோத தேவோத யதீந்திராய மகாத்மனே பக்தியா மாச தனம்ச பகுளம் ததா மண்டலே கிராமம் நாமகம் நாமக்கம் திரிம்ஷத்ஷேத் சமாயுக்தம் தம் கிராமம் தொண்டை மண்டலத்தில் உள்ள அந்த விலமண்டியம் என்கிற முப்பது வயல்கள் கொண்ட கிராமத்தை ஸ்ரீராமானுஜருக்கு காணிக்கையாக சமர்ப்பித்தான் விட்டலதேவன் என்கிற அரசன் ஸ்ரீராமானுஜர் அந்த கிராமத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய சிஷ்யர்களான முப்பது அந்தணர்களுக்கு அவைகளை தானமளித்து அருள் புரிந்தார் இவ்வாறு ஸ்ரீ ராமானுஜர் கபில தீர்த்தத்தின் கரையில் விட்டல தேவ ராஜாவை சிஷ்யனாக ஆக்கிக் கொண்டு ஆழ்வார்களின் சந்நிதியிலேயே எழுந்தருளி கொண்டு திருமலையை கீழே இருந்தபடியே வணங்கியவாறு எழுந்தருளி இருந்தார் அப்போது மலையின் மேலே இருந்த அனந்தாழ்வான் முதலான சிஷ்யர்கள் எதிராஜர் மலை அடிவாரத்தில் வந்து தங்கியிருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டார்கள் உடனே அனந்தாழ்வான் தொடக்கமான அவ்வளவு சிஷ்யர்களும் மலையிலிருந்து விரைவாக இறங்கி கீழே வந்தார்கள் அவர்கள் ஸ்ரீராமானுஜரை பார்த்து தண்டன் சமர்ப்பித்து வணக்கம் தெரிவித்தார்கள் அன்று சிந்துப்பூ மகிழும் திருவேங்கடம் என்கிற பாசுரம்தான் தனக்கு இந்த திருமலை வாசத்தை தந்தது எந்த யதிராஜரின் திருவுள்ள உகப்பிற்காக இந்த திருமலைக்கு வந்து மலையப்ப சுவாமிக்கு புஷ்ப கைங்கரியம் செய்து வருகிறோமோ அப்பேர்ப்பட்ட ஆச்சாரியர் ஸ்ரீ ராமானுஜர் எழுந்தருளி இருக்கிறார் நெடு நாட்கள் கழித்து தன்னுடைய குருவான எதிராஜரை கண்ட உகப்போடு அனந்தாழ்வான் பரம பக்தியோடும் அடக்கத்தோடும் பணிவோடும் அவருடைய திருவடி தாமரைகளை பணிந்தார் அனந்தாழ்வானை பார்த்து அவருடைய பக்தியையும் உயர்ந்த தேஜஸையும் கண்டு எதிராஜர் அவரிடத்தில் அபயக்கரத்தை காட்டி அருள் புரிந்தார் அப்போது அனந்தாழ்வான் ராமானுஜனை ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டார் ஆச்சாரியா எதிராஜா திருமலையின் அடிவாரத்திற்கு வந்து விட்டீர்கள் இப்போதே நீங்கள் திருமலைக்கு ஏறி மலையப்ப சுவாமியை மங்களாசாசனம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார் மங்களாசாசனம் கர்த்தும் சேஷ சைலேஸ்வரம் ஹரின் பர்வத ஆரோகணம் சுவாமின் குருஷ்வ ஜெகதாம் குரு ஜெகத்குருவான எதிராஜரே நீங்கள் இப்போதே திருமலைக்கு ஏறி வந்து திருவேங்கட முடையானை மங்களாசாசனம் செய்து வணங்க வேண்டும் என்று அனந்தாழ்வானும் மற்ற சிஷ்யர்களும் பிரார்த்தித்து கொண்டார்கள் அதை கேட்ட உடனேயே ராமானுஜர் அவர்களை பார்த்து ஒரு வார்த்தையை கூறினார் அனந்தாழ்வான் நம்முடைய ஆழ்வார்களான பொய்கையாழ்வார் முதலான பதின்மருமே திருமலையின் மேல் ஏறவில்லை திருமலையை ஆதிசேஷனின் உருவமாகவே நினைத்தார்கள் அதனால் கீழேயே இருந்து கொண்டு பெருமாளை மங்களாசாசனம் செய்தார்கள் எனக்கு முன்னோர்களான அவர்களுடைய அனுஷ்டானத்தை மீறி நான் மட்டும் எப்படி திருமலையில் ஏறுவது என்று ஸ்ரீ ராமானுஜர் கேட்டார் அதை கேட்டதும் அனந்தாழ்வான் மிக சாதுரியமாக ஒரு பதிலை அளித்தார் நீங்கள் உங்களுடைய ஆச்சாரியர்களான ஆழ்வார்களை பின்பற்றி மலை ஏறாமல் இருந்தால் நாங்கள் எம்முடைய ஆச்சாரியரான உங்களை பின்பற்றி இனிமேல் திருமலையில் ஏறவே மாட்டோம் இங்கேயே இருப்போம் உங்கள் திருவடிகளிலேயே கிடப்போம் என்று அனந்தாழ்வான் மிக சாதுரியமாக ஒரு பதிலை அளித்தார் அதை கேட்டவுடன் எதிராஜரின் திருவுள்ளம் மிகவும் சஞ்சலப்பட்டது என்ன செய்வது திருமலைக்கு ஏறுவதா வேண்டாமா என்று ஆலோசனையில் ஆழ்ந்தார் உடையவர் எல்லா நன்மைகளையும் தரக்கூடிய உயர்ந்த ஆச்சாரிய வைபவத்தின் தொடர்ச்சியை இனிவரும் பகுதிகளில் காண்போம் மங்களாசாசன பரைர் மதாச்சாரிய புரோகமைகி மங்களம் சத்கிருதாயாஸ்துமங்களம் மங்களம்